துருவின பீட்ரூட்டு, பூண்டு, இஞ்சி, உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், இஞ்சி, பூண்டு, சீவின பீட்ரூட்டு, சீவின உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பூ வச்சு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அடைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த காயோட கொஞ்சமாக சிக்கன் வேக வச்சது, கடலை மாவு தேவையான அளவுக்கு. இப்போ இதை நல்லா கைட்டு பிசைஞ்சுக்கணும். தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த காயில் உள்ள தண்ணியில் இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த காயில் ஈரப்பசம் இருக்கும். லேசாக கையில் எண்ணெய் தடவி விட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்குது. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாலாம் போடலை, லைட்டாக தான் காரம் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு நல்லது, நல்ல சத்தானது, வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு.